ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் பவித்ரா பேசுகிறேன். நாம் இந்த சேனலில் அமேசிங்கான டிஃப்ரெண்ட்டான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். டிடியூன்னு அப்படின்னு உங்களை யாராவது கேட்டாங்கன்னா, எங்களுக்கு தெரியும்ப்பா ஐனோ அப்படின்னு சொல்கிறதுக்காக நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இன்னும் வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்தியா பற்றின பார்ட் ஒன் வீடியோ நாம் பார்த்துருக்கோம், அதை பார்க்காட்டி மறக்காமல் பார்த்துருங்க. இது வந்து பார்ட் டூ கண்டினியூஸாக போட்டிருக்கோம், வாங்க பார்க்கலாம். நம்பர் ஒன், நீங்கள் பார்க்குறீங்களே, இது வந்து இந்தியாவில் இருக்குது, ஜம்முவில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. வேர்ல்டை கம்பேர் பண்ணும்போது இதுதான் லார்ஜஸ்ட் ரயில்வே பிரிட்ஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட நேமை கண்டுபிடிச்சி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வந்து 1178 அடி இருக்கும் அப்படின்னும், உங்களுக்கு ஹைட்ஸ்னால் பயம், ரொம்ப உயரம் அப்படின்னா பயம்னா கண்டிப்பாக அந்த இடத்துக்கு போயிடவே போயிடாதீங்கங்க. அடுத்தது ஷாம்பு. நம்ம காலத்தில் சின்ன வயசுலலாம் வந்து ஷியக்கா தேய்ச்சி குளிக்க வைப்பாங்க பாட்டிங்க. ஸோ அது மட்டும் இல்லைங்க, ஷியக்காலேருந்து ஷாம்பு வரைக்குமே நம்ம ஊரில் கண்டுபிடிச்சது தான். ஆமாம், ஷாம்பு நம்ம ஊரில் கண்டுபிடிச்சது தான். என்ன தான் முடி வரலன்னு நீங்கள் பிரேசில் நாட்டில் இருக்கிறத நீங்கள் தலையில் போட்டாலும், ஷாம்புன்ற ஒரு பேரை கண்டுபிடிச்சது நம்ம இந்தியா தான் அப்படின்னு சொல்கிறாங்க. தேர்ட் ஒன், டிவோர்ஸ். நிறைய சண்டைகள் வரும், டிவோர்ஸ் ஸோ நிறையா நடக்கும். என்ன சொல்கிறதுனா, மற்ற நாடுகளை கம்பேர் பண்ணும்போது இந்தியாவில் அந்த டிவோர்ஸ் கேஸ் அப்படின்றது ரொம்பவே கம்மியாக இருக்கான். ஏன் அப்படின்னா, நம்ம இந்தியாவில் கலாச்சாரம், நம்பிக்கை, ஒருத்தனுக்கு ஒருத்தி அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நாம் வந்து என்ன சொல்கிறது, நம்ம மதிக்கிறதால இப்படி நடக்குது. அந்த ரொம்பவே கம்மியாக தான் இங்கே வந்து டிவோர்ஸ் கேஸ்லாம் நடக்குது. ஸோ இது ஒரு நல்ல விஷயந்தான். மற்ற நாடை கம்பேர் பண்ணும்போது நம்ம ஊரில் டிவோர்ஸ் கேஸ் கம்மியாக இருக்குன்றது உண்மையிலே ஒரு நல்ல விஷயந்தான். அடுத்தது தவளைகளின் திருமணம். ஏன்னா அது தவளைகளை திருமணம் பண்ணியிருக்கிறாங்களா, அதுவும் நம்ம ஊர்லேயே அப்படின்னா? ஆமாங்க. மழை வரல அப்படின்னா நாமளே என்ன சொல்லுவோம், நம்ம கொஞ்சம் படிச்சிருக்கனால மரம் வளர்ப்போம், மழை பொழிவோம் அப்படி சொல்லுவோம். ஆனால் இந்தியாவில் ஒரு குறிப்பிட்டப்பட்ட ஒரு இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா, மழை வரல அப்படின்னா ரெண்டு தவக்கள் இருக்குல்ல, அதுக்கு திருமணம் பண்ணி வச்சுருவாங்கண்ணா. அப்படி பண்ணால் மழை வரும் அப்படின்ற ஒரு ஐதீகம் மோஸ்ட்லி இந்தியானாலே இந்த மாதிரி நம்பிக்கைகள்னால நிறைஞ்சிருக்குல்ல. அதனால் வந்து இங்கே தவளைகளை திருமணம் பண்ண வச்சா மழை பெய்யும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை அங்கே இருக்குது. அடுத்தது ஹாலிடேஸ். நமக்கே என்ன தான் லீவ் விட்டாலும் கொரோனா லீவும் பத்தாது, மழை வந்தால் அந்த லீவ் விடுவாங்க அதுவும் பத்தாது, நாமளாகவும் லீவ் போடுவோம் அதுவும் பத்தாது. ஆனால் அப்பப்போ எதுவும் ஃபங்க்ஷன் வரும், ஏதாவது கிறிஸ்மஸ், நியூ இயர், அதேமாதிரி ரம்ஜான், தீபாவளி, பொங்கல் நிறைய லீவ் வரும், அதுவுமே பத்தாது. ஆனால் ஒரு உண்மையை சொல்ல வேணாம், தப்பாக நினச்சிக்காதீங்க. நீங்கள் என்ன தான் தப்பாக நினச்சாலும் அதுதான் உண்மை. மற்ற நாடுகளை கம்பேர் பண்ணும்போது இந்தியாவில் தான் அதிகப்படியான லீவ் வந்து விடுறாங்க, கவர்மெண்ட் ஹாலிடேஸ் நிறைய விடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வில்லேஜ். இந்த விஷயம் வந்து ரொம்ப சந்தோஷப்பட வேண்டிய ஒரு விஷயம் தாங்க. என்ன தான் வெளிநாட்டில் அவ்வளோ செக்யூரிட்டி கொண்டு டோர்களை போட்டு தூங்கினாலும், வில்லேஜில் கதவு திறந்த மாதிரியே தூங்குவாங்களே, அது ரொம்பவே சேஃபாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. இது செமையாக இருக்குல்ல, ஸோ சூப்பராக இருக்குது. அடுத்தது கையில் சாப்பிடும் பழக்கம். இந்தியாவில் தான் நிறைய பேர் கையில் சாப்பிட்றாங்க அப்படின்னும், மற்ற நாடுகளில் மோஸ்ட்லி கைகளை யூஸ் பண்ண மாட்டாங்க. அது மட்டும் இல்லை, நம்ம கைகளால் சாப்பாடை சாப்பிடும்போது தான் அது ரொம்ப ருசியாகவும் இருக்கும், உடம்புக்கும் நல்லது. அதனால் இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் வந்து இந்தியாவில் கடைப்பிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவில் தான் மோஸ்ட்லி வெஜிடேரியன்ஸ் அதிகமாக இருக்கிறாங்கன்ற உரிமையை சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து தாஜ்மஹால். என்ன தான் ஷாஜகான் அந்த காலத்தில் அவங்க ஒய்ஃப் மும்தாஜுக்காக வெள்ளை கலர் மரபில் அழகழகாக கட்டினாலும், இந்த என்ன சொல்கிறது, நம்ம பசங்க இருக்காங்களே மாசு பண்ணி தெரியும், மோஸ்ட்லி நார்த் சைடில் ரொம்ப மாசுபடும். ஸோ இந்த மாசுபாடு காரணமாகவே அது எல்லோ கலரில் மாறிட்டு வருது அப்படின்ற ஒரு அதிர்ச்சியான உண்மையை சொல்லியிருக்கிறாங்க. ஸோ பாருங்கள், நம்மளோட ஒண்டர்ஸ், செவன் ஒண்டர்ஸ் ஆஃப் த வேர்ல்டு இதுவும் ஒன்று, இதே நம்ம அழிச்சிட்டு வந்துட்ருக்கோம். பாருங்கள் நம்ம நிலமை இப்படி போகுது. என்ன தான் நான் பாசிட்டிவாக நிறைய சொன்னாலும் நெகட்டிவ் நிறையா இருக்குங்க. அதை பற்றி கண்டிப்பாக நம்ம இன்னொரு வீடியோ பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை பற்றினா உங்கள் கமெண்ட்டை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பை ஃபேக்சர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, என்ஜாய் பண்ணிகிட்டே இருங்க.